ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன எதை பற்றி பார்க்கணும்னா, அதாவது இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் பாலிஸ்டிக்ஸ், அதாவது எந்தெந்த மாதிரி எப்படி மாதிரி எந்தெந்த மாதிரிலாம் பாலிஸ்டிக்ஸ் இருக்குது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேசிக்கலி இன்றைக்கி வந்து பாலிஸ்டிக்ஸில் வந்து அந்த தூண்டு வச்சு சிம்பு வச்சுன்னு சொல்கிற அந்த ஒரு சில நாங்கள் எப்போயுமே வந்து சிம்பு வச்சுன்னு தான் சொல்லுவோம். இன்றைக்கி அந்த ஸ்டிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி அந்த ஸ்டிக்கை பற்றி என்ன சொல்ல போகிறோம்னா, சிம்பு குச்சி வந்து அது இப்போ நம்ம அடிக்குச்சோட மெலிசாவும் ரெண்டு ஜான், கிட்டத்தட்ட ரெண்டு ஜான் இருக்கும், அதாவது அடிக்குச்சோட சின்னதாக தான் இருக்கும். அந்த குச்சை பற்றி என்ன பார்க்குறோம்னா, இன்றைக்கி அது எந்த மாதிரி யூஸ் பண்ணால் எப்படி பிடிக்கணும், அந்த மாதிரி சில ஒரு சில இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணலான் இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த சிம்பு குச்சின்னு சொன்னல தூண்டு குச்சி, அது வந்து நிறையா சைஸில் நிறையா ஹைட்லேயும் நம்ம எப்படி நம்ம எந்த நம்மளோட கை சைஸுக்கு ஏற்றாப்புல அந்த குச்சை வந்து நம்மளே செதுக்கிக்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் கடையிலையும் போய் வாங்கிக்கலாம். அந்த சிம்பு குச்சி வந்து நீங்கள் செதுக்கும் போதே கரெக்டான சைஸு அதோடய அளவு எல்லாமே கரெக்டாக பார்த்து செதுக்கினா தான் நீங்கள் வந்து பறையடிக்க யூஸ் பண்ணும்போது அது உங்கள் கையை வந்து அதிகமாக டேமேஜ் பண்ணாது. கையோட சந்தில் தானே வச்சு அதை அடிப்போம். அந்த விரல் சந்தில் வச்சு அடிக்கிறப்போ உங்கள் விரலுக்கும் அவ்வளோவா டேமேஜ் ஏற்படாது. ஏன்னா அந்த ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா ஓரத்துலலாம், அதை நீங்கள் விரலுக்கு நடுவில் வச்சு அடிக்கும்போது உங்கள் கையை நீங்கள் அதிக டைம் யூஸ் பண்ணி அடிக்கும்போது அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் அதிக டைம் யூஸ் பண்ணிங்கன்னா கை மேல் தோல் வந்து காயமாக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மேலே கொஞ்சம் மொத்தமான பகுதி இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வேகமாக, அதாவது ரொம்ப சாதாரணமாக யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கிறப்போ உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக பறை யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் போகும் உங்களுக்கு அந்த மூங்கி, அதாவது அந்த குச்சி வந்து எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கோ அது வந்து உங்கள் கையில் வந்து காயத்தை ஏற்படுத்தும். அது வந்து அந்த குச்சியை யூஸ் பண்ண தான் அந்த ஓரத்தில் இருக்கிற ஷார்ப்பான எச்சியில் வந்து அப்படியே செட் ஆகிக்கும் உங்கள் கைக்கு ஏற்றப்பில. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக குச்சி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் எப்படி குச்சி யூஸ் பண்ணீங்களோ கை உங்களுக்கு டேமேஜ் இல்லாமல் அந்த மாதிரி நீங்கள் போகும் உங்களுக்கு குச்சி அவ்வளோக்கு யூஸ் பண்ண வந்து நீங்கள் பறை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது லாஸ்ட்டில் நீங்கள் கற்றுக்கிட்டு ஃபைனலாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா டிஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு எப்படி குச்சி யூஸ் பண்ண, அந்த ஒரு குச்சியில் மட்டும் அந்த நல்ல க்ரீன் கலர் டேப் போட்டிருக்காங்கல்ல, அது அதுக்காக தான். அதாவது இந்த கையை லெவலில் குச்சி யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா கையை தோலை சீக்கிரம், அதுக்காக தான் அந்த இடத்துல டேப் போட்டிருக்காங்க. அதாவது குச்சி அந்த இடத்துல யூஸ் பண்ண அடிக்கிற இடத்துல மட்டும் கையை கிழிக்க கூடாதுக்காக அந்த இடத்துல டேப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, சரி கொஞ்சம் இதை பற்றி சொல்லியாச்சு. ரெண்டாவது வந்து என்ன சொல்ல போகிறோம்னா, அந்த அடி தூண்டு குச்சின்னு சொன்னால பறையடி யூஸ் பண்ணுற குச்சியில் ஒரு சில எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா தெரிஞ்சிருந்தால் ஒன்றும் பிரச்சனை, தெரியாதவங்க இதுக்கேட்டு தெரிஞ்சுக்கேன். அதாவது பறையடிக்கு யூஸ் பண்ணுற அந்த சிம்பு குச்சிங்கிறது வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் உங்கள் கை எவ்வளோ சைஸ் இருக்கோ அதுலேருந்து ரெண்டு ஜான் எடுத்து நீங்கள் பறையடிக்க குச்சி வந்து சேர்க்கணும். ரெண்டு ஜான் வச்சு தான் அதோட நீளத்தை நீங்கள் சேர்க்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பறையடிக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த சிம்பு குச்சின்னு சொன்னால அது வந்து மூங்கி குச்சியில் மட்டும்தான் செதுக்கினா கரெக்டாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் உடையாது. மூங்கி குச்சியில் செதுக்கி அடிக்கிறப்ப தான் அதோட சவுண்டும் கரெக்டான படி உங்களுக்கு இருக்கும். ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் பறை குச்சி செதுக்கிறப்போ வந்து பச்சை மூங்கியில் செதுக்கக்கூடாது. பச்சை மூங்கியில் செதுக்கினீங்கன்னா அந்த குச்சி வேஸ்ட்டாக போயிடும், நீங்கள் செதுக்கவும் முடியாது. அவ்வளோ அக்யூரேட்டாகவும் நீங்கள் எப்படி செதுக்கினாலும் ரொம்ப சின்ன மூங்கியாக தான் வரும். மூங்கியை பச்சை நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் காய்ச்சதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மூண்டு